அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் கவ் என்னும் ஆங்கில சொல். கவ் என்ற சொல் நமது தமிழ் சொல்லான கோ என்னும் சொல்லிலிருந்து நேரடியாக வந்துள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தியே. அதன் சான்றையும் கூடுதலாக ஒரு சிறப்பு செய்தியையும் பின்வரும் விளக்கத்தில் பாருங்கள். கவ் என்னும் ஆங்கில சொல்லானது ஜெர்மன் மொழி சொல்லான கவ் என்னும் ஆங்கில சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது. இந்த ஜெர்மன் சொல்லான கவ் என்னும் சொல் இந்தோ யூரோப்பியன் சொல்லிலிருந்து வந்ததாக குறிப்பிடுகின்றனர். இதில் சிறப்பு செய்தி என்னவென்றால், லட்டின் சொல்லான பாஸ், கிரீக்க சொல்லான பாஸ் என்னும் சொற்கள் இதற்கு இணை சொல்லாக கருதப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றனர். அதாவது லட்டினிலும் கிரேக்கத்திலும் பசு என்று அறியப்பட்டுள்ளது. கோ என்பதும் பசு என்பதும் தூய தமிழ் சொற்களே. இவ்விரு சொற்களையும் தமிழிலிருந்து வந்ததாகவே குறிப்பிட்டிருக்கலாம். இந்தோ யூரோப்பியன் சொல் என்று குறிப்பிட தேவை என்ன உள்ளது என்பது புரியவில்லை. நமது தமிழ் மறைக்கவும் மறுக்கவும் படுகிறது என்பதை நாம் சற்றே சிந்திக்க வேண்டியுள்ளது. இது மட்டுமல்ல, கோன் என்னும் அரசரை குறிக்கும் சொல் கோ என்னும் பசுமாட்டை குறிக்கும் சொல்லிலிருந்து பிறந்த சொல்லே. மேலும் ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் அரசரையும் அரசியையும் குறிக்கும் சொற்களான கோனிக், கோனிக்கின் மற்றும் கிங், குயின் ஆகிய சொற்களின் வேர்ச்சொல்லும் இதுவே என்பதையும் நாம் முன்னமே கண்டுள்ளோம். ஆக எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.